ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சரிசியில் எப்படி கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம மாவு மிஷினுக்கெலாம் போயிட்டு அரைச்சிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லாவே அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் இல்லைன்னா ஒரு திக்கான பாத்திரத்தில் மாவை வந்து வேக வைக்கணும். பேன் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா திரண்டு வரும். 1 நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உடன் கரண்டி அந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் அப்புறம் நம்ம எண்ணெயெலாம் சேர்த்துக்கிறதுனால ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கை விடாமல் கிளறிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டக்கப்புறம் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாம் கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவும் எப்படி செஞ்சாலுமே அந்த டைமுக்கு தான் சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹார்டாகிடும். இல்லை நாம் அரைச்ச மாவில் கூட செஞ்சாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்பயுமே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா கூட ஈவினிங் லைட்டாக சூடு பண்ணிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்பயே செஞ்ச மாதிரி அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போது நம்ம ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஸ்டஃபிங்க்கு ஆஸ் யூஷுவல் தேங்காய், வேர்க்கடலை இல்லைனா எள்ளு சேர்த்துக்கலாம், ஏலக்காய். கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்காக பாதாம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வெல்லம் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்டஃபிங்க்கு எடுத்துருக்குமோ அந்தளவுக்கு வெல்லம் ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரணத்தை என்ன நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாவை வந்து இந்த மாதிரி பண்ணி ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கையில் லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போது மாவை நம்ம குட்டி குட்டியாக போர்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரவுண்டு வந்து ரொம்ப சின்னதாக வேணும்னா நம்ம சின்னதாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பூரணமும் பிடிச்சி வைக்கும் போதே குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சோன்னா நம்ம கொழுக்கட்டையும் அதே மாதிரி குட்டியாக பண்ணிக்கலாம். நாம் அந்த பூரணத்தை முன்னாடியே வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணும்போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து பூரணம்லாம் மிக்ஸ் ஆகாமல் பூரணம் தனியாகவும் மாவு வந்து நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். இல்லைனா அங்கங்கே நம்ம கைப்பட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு நீங்கள் தட்டில் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆயில் ஏற்கனவே மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நான் பண்ணலை. இப்போ வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா போதும், நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம வேக வச்ச மாவு தான், அதனால் சீக்கிரமே வெந்துடும். 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நான் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருந்தது. உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுக்கணும். நம்ம உடனே எடுத்தோன்னா அந்த இட்லி பாத்திரம் சூடுக்கும் எல்லாமே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிஞ்சிடும் கொழுக்கட்டையெல்லாம். நம்மளுக்கு ஈஸியாக வர மாதிரி இருந்தால் உடனே எடுத்துடலாம். இல்லை வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறினக்கப்புறம் எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் அந்த ஷேப்லாம் கலையாமல் வரும். நம்ம ஸ்டஃபிங் வந்து தனியாக ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தால எல்லாமே மிக்ஸ் ஆகாமல் அழகாக வந்து வெளியே ஒயிட்டாக வந்திருக்கு. எல்லாமே ரேஷன் பச்சரிசிலேயே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வைங்க. நம்ம பாதாம் முந்திரி வேர்க்கடலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல்.